சுவிஸ் பாலிசி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 2003 2003 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து 15 மார்க்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதாவது என்ன கொள்கை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுது 2003 ஆக்ட் படி அப்படின்ற மாதிரி மீனிங் இருக்கு. ஓகே, நமக்கு வந்து அதாவது இதுக்கு இந்த ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி நான் நம்ம அதை பார்த்ததை வந்து அப்படியே ஒரு அவுட்லைனாக அப்படியே ஒன்று பார்த்துருவோம். அதாவது ஒரு சுவிஸ் ஒருத்தர் தொழில் வந்தார், ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டிட்டீங்க, அங்கே வாடகை வரல, அவர் வாடகை வரனா அந்த ஒருத்தர் வாடகை வரவர் வந்து அந்த வீட்டில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து நல்லா இருக்கா பார்ப்பாரு, வாட்டர் பார்ப்பாரு, அப்புறம் கரண்ட்டு பிரச்சனை இருக்கா, பவர் பார்ப்பாரு, வேறு அதுக்கப்புறமேட்டு என்ன சட்ட சிக்கல் இருக்காவா, அந்த வீடு நல்ல வீடா கேட்டால் சம்திங் என்ன ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க லெஜிஸ்லேட்டிவ். ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த அந்த இடம் வந்து என்விரான்மெண்ட்டு பொல்யூஷனா, பொல்யூஷன் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் இருக்கா, யாரா ஃபேக்ட்ரி, இப்போ ஃபேக்ட்ரி இருக்கிற இடத்துல வந்து வீடு வந்து இருப்பாங்களா கேட்டால் கஷ்டம், ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியா பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி தான் இன்னொருத்தர் வந்து நம்மளோட இடத்துல நம்மளோட ஸ்டேட்டில் வந்து ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு பண்ணார்னா அவர் முதல்ல இதெல்லாம் பார்ப்பார், அங்கே வந்து நம்ம தொழில் பண்ணுறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லெஜிஸ்லேட்டிவ் சப்போர்ட். அதாவது நம்ம தமிழ்நாடு 2003 பாலிசி இது கொண்டு வந்துச்சு, ஆனால் ஆக்ட் வந்து ஸ்விஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு 2005 மூலயமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொண்டு வந்துச்சு. இதுமாரி சட்ட சிக்கல் இல்லாமல் நம்ம அந்த பிரச்சனையை கொண்டு வரதுக்கு ஆக்ட் மஸ்ட். லெஜிஸ்லேட்டிவ் பாடின்றது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அமைக்கப்பட்ட ஒரு இடம், அப்போ மக்கள் முடிவு பண்ணுறது மாதிரி தான் அது மீனிங். அப்போது ஸ்வெஸ் ஆக்டை வந்து கொண்டு வந்தோம்னா சட்ட சிக்கலை முதல்ல ஃப்ரீ பண்ணணும், அதான் லெஜிஸ்லேட்டிவ் சப்போர்ட் ஃப்ரம் த சென்ட்ரல் ஆக்ட். 2005 ஆக்டில் வந்து ஏரியா வந்து லிமிட் பண்ணுறோம், எவ்வளோ இப்போ இதுதான் இது ஒரு வந்து 180 ஏக்கர் இருக்கும், ஒன்று வந்து 400 ஏக்கர் இருக்கும், அது மாதிரிலாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அந்த மாதிரி டீலைன் அதாவது ஏரியா லிமிட் பண்ணுறோம், டீலைனேஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கன்ஸ்டியூஷன் ஆஃப் ஏ போர்டு ஃபார் அப்ரூவல், அதாவது அந்த இடம் வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு போர்டு வைக்கிறோம். அப்புறம் ஜோனல் டெவலப்மெண்ட் போர்டு, அதாவது அந்த ஜோனுக்கு அந்த வளர்ச்சி முதல்ல அப்ரூவ் பண்ணிட்டோம், அதாவது ஏரியாவை லிமிட் பண்ணிட்டோம், அப்புறம் அந்த ஏரியா லிமிட் பண்ணி தான் அப்ரூவ் பண்ணிட்டோம், அப்புறம் இப்போ இந்த டெவலப் ஆனோம், அதனால ஜோனல் டெவலப்மெண்ட் போர்டு வைக்கிறோம், அப்புறம் ஜோனல் அப்ரூவல் கமிட்டி ஃபார் ஸ்விஸ். அப்போது ஒரு அந்த அப்ரூவல் இப்போ ஒருத்தங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஜோனல் அப்ரூவல் கமிட்டி வேணும், அதுதான் விஷயம். இது வந்து மக்கப்லாம் ஒன்றுமே இல்லை, சாதாரண விஷயம் தான். இப்போது உதாரணத்துக்கு ஒரு ஏரியா லிமிட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஏரியாவை லிமிட் பண்ண உடனே இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த ஏரியா இருக்கிற இடத்துக்கு அப்ரூவ் பண்ணோம்ல, அதான் போர்ட் ஃபார் அப்ரூவல், அதை அப்ரூவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணுறதுக்கு ஜோனல் டெவலப்மெண்ட் போர்டு வளர்ச்சி, அதை டெவலப் பண்ணுறது. சரி, அது வளர்ச்சி அடைஞ்சோடனே ஓகே அதை டெவலப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து அங்கே அந்த இடத்துல ப்ராஜெக்ட் வைக்கிறாருன்னா அவரோட தனிப்பட்ட ஜோனல் அப்ரூவல் கமிட்டி வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இது பேசிக், இது பார்த்துக்குங்க. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் சென்ட் எ மாடல் ஸ்விஸ் ஆக்ட் டு பி என்ஆக்டட் வித் த சென்ட்ரல் கவர்மெண்ட் விச் கண்டின் ப்ரொவிஷன் ஃபார் டிக்ளரேஷன் ஆஃப் ஸ்விஸ் ஏரியா வித் ரெசிடென்டல். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்விஸ் ஏரியா வித் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் ஏரியா ஆஸ் அன் இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப். நீங்கள் பஞ்சாயத்து ராஜ் வந்து முனிசிபாலிட்டி பாடிஸில் பார்த்தீங்கன்னா டவுன் மேனேஜ்மெண்ட் ஷிப் வரும், டவுன்ஷிப் பார்ப்போம், இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் பார்ப்போம், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. கண்டோன்மெண்ட் போர்டு பார்ப்போம், அது ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட் ஏரியா பார்ப்போம். அந்த மாதிரிலாம் ஒரு 8 இருக்குன்னு நினைக்கிறேன், சரியா எனக்கு ஞாபகம் இல்லை, 6 or 8 அந்த மாதிரி முனிசிபல் பாடிஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம பஞ்சாயத்து ராஜ் நான் அப்போ பார்ப்போம், அதில் டீட்டெயிலாக பார்ப்போம். இது என்னென்னா அதுக்கு கீழே ஒன்று, அவங்களுக்கு ஒரு முனிசிபல் பாடி அப்படின்றது வந்து எப்படி வந்து எல்லா ஃபெசிலிட்டி லோக்கலாக வந்து லோக்கல் பீப்புள்ஸ் கொடுக்குறாங்களோ அதேமாரி அங்கே இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அந்த ஸ்விஸில் இருக்கிறவங்க தான் கொடுக்கணும், அந்த பாடிஸ் தான் கொடுக்கணும். அதனால வந்து அதுக்கு நேம் வந்து இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் ஏரியான்னு வச்சு, இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கும் அங்கே ரெசிடென்ஷியலும் இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே அதில் இருந்த வீடுலாம் அப்படியே தான் இருக்கும், அதில் எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. அந்த காலி ஏரியாவை யூட்டிலைஸ் பண்ணி அங்கே வந்து இண்டஸ்ட்ரியாக டெவலப் பண்ணிப்பாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஸ்விஸ் ஏரியா வித் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் ஏரியாஸ் ஆஸ் அ இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப்,
அப்போ அதுக்கு புதுசா ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் ஏரியா. அங்க ஏற்கனவே இருக்க வீடோட பிளஸ் விஸ் ஏரியா, யாருன்னா ஃப்ரீயா ஃப்ரீனஸ் பண்றதுக்காக, ஏதாவது தொழில் தொடங்குறதுக்கு அந்த ஃபிளெக்சிபிலிட்டியா ஃப்ரீ பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? என்விரான்மெண்ட், ஓகே, லெஜிஸ்லேட்டிவ் சப்போர்ட் இது போதும். என்விரான்மெண்ட் சம்மந்தம் வந்து ரொம்ப முக்கியமானது. முதல் விஷயம் வந்து என்விரான்மெண்ட்டில் வந்து இப்போ புதுசாக ஒரு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, அதாவது ஒரு இண்டஸ்ட்ரிக்ஸ் வந்து கலர் கொடுக்குறாங்க, ரெட்டு ரொம்ப டேஞ்சர், நெக்ஸ்ட் ஆரஞ்ச், அப்புறம் க்ரீன் வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, இந்த மாதிரி கலர் கொடுத்து அந்த இண்டஸ்ட்ரியோட சுற்றுச்சூழலுக்கு வந்து எவ்வளோ ரிலேஷன், அதாவது நல்லதா கெட்டதா, நல்லா பொல்யூட் ஆகுமா ஆகாதா, அந்த மாதிரி விஷயத்த வந்து கோஆர்டினேஷன் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறத, வி ஹாவ் டு அப்டெயின் ஏ கிளியரன்ஸ், அதாவது ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கணும். எல்லாருமே வாங்கணுமா கேட்டால் அப்படி இல்லை, அந்த எடுத்துருக்கிற ப்ராஜெக்ட் வந்து வித்தின் த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் 1994, அதாவது என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் 1994ன்ற கீழே ஒரு ப்ராஜெக்டை நம்ம செய்கிறோம்னா, அதாவது நம்ம எடுக்கிற ப்ராஜெக்டை அந்தமாரி ஒரு அசஸ்மெண்ட்டு கீழே அவங்க நோட்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு சில ப்ராஜெக்ட்லாம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் இது கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எடுக்கிற ப்ராஜெக்ட் அது கிட்ட வந்துச்சுன்னா, அது கீழே வந்துச்சுன்னா, நம்ம கண்டிப்பாக என்விரான்மெண்ட் கிளியரன்ஸு வாங்கியே ஆகணும். யார் கிட்டேருந்து வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் அது நான் MOEFCCனா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டல் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், இந்த மினிஸ்ட்ரி கிட்ட இருந்தால் நம்ம வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் மாதிரி அது என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கணும். சரி, ஓகே, அந்த என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் வாங்கணும், ப்ளஸ் அது இண்டிவிஜுவல் இண்டஸ்ட்ரியல், சாரி, இப்போது இந்த ஸ்விஸ் ஏரியா வந்து ஒரு பெரிய என்விரான்மெண்ட்டை பாதிக்கப்படுது அப்படின்னா, என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் மூலயமா நம்ம இதை ஓவரால் ஏரியாவுக்கு வாங்கிக்கிறோம். இப்போது இந்த ஏரியாவில் நான் ஒரு இண்டஸ்ட்ரி வைக்க போகிறேன், இந்த குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரிக்கு எனக்கு ஒரு சில என்ஓசிஸ் வாங்கணும், அது தனியாக தான் வாங்கணும், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது ஒட்டுமொத்த ஏரியாவுக்கு என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. அந்த எடுத்திருக்கிற ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் வந்து அதுக்கு கீழே வந்துச்சுன்னா, சரி, இந்த ப்ராஜெக்ட் உள்ள இது யூனிட்ஸ்லாம் வைக்கிறோம். அந்த யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக, இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு லெதர் ஃபேக்ட்ரி வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போ அந்த லெதர் ஃபேக்ட்ரிக்கு வந்து கண்டிப்பாக வந்து வாட்டர் பொல்யூட்டாகவும் ஏர் பொல்யூட்டாகவும், அது ரெண்டும் பொல்யூட்டாகிறதுக்கு மெயினாக வாட்டர் தான் பொல்யூட்டாகும். அப்போ வாட்டர் கிட்ட வந்து ஒரு என்எல்சி மாதிரி பார்க்கணும். ஆனால் அப்ளிகேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ் ஃபார் இஷ்யூ ஆஃப் கான்செப்ட் ஒப்புதலும் என்எல்சியும் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கணும். எதுக்கு இல்லைன்னா, வாட்டர் ஆக்ட், ஏர் ஆக்டர், அதாவது காற்று சட்டமும் ஒன்று இருக்குது, வாட்டர் தண்ணி சத்தம் இருக்குது, அது ரெண்டுக்கிட்டையும் என்எல்சி மாதிரி வாங்கி வாங்கி அதுக்கப்புறம் நம்ம ப்ராஜெக்ட்டை இது பண்ணோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓவரால் ப்ராஜெக்ட் ஏரியாவுக்கு, இது ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவல் யூனிட்டுக்கு, ரொம்ப குழப்பிக்க வேண்டாம், சிம்பிள் தான். ஓகேவா? தே வில் கிவ் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இவங்க தான் வந்து இந்த வாட்டர் இந்த ஏர் அந்த ஆக்டோட அஃபிஷியல்ஸ், அந்த அந்த நம்ம அப்ளிகேஷனில் ப்ராசஸ் பண்ணுற அஃபிஷியல்ஸு, பிசிபினா என்னது, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, அவங்க தான் வந்து இது ஓகே இது ஆமாம் என்ன இவங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா அந்த மாதிரி முடிவு பண்ணுறது. அப்படியே கொடுத்தா என்ன கலரில் கொடுக்கலாம்லாம் இருக்குது, க்ரீன், ஆரஞ்ச், ரெட், இந்த ரெண்டும். இப்போ க்ரீன் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு என்விரான்மெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகாது, க்ரீ என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கூட சொல்லலாம். இப்போ 15 டேஸ்க்குள்ளே நம்ம எடுத்துக்கிற ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க, முக்கியமாக இந்த 15 டேஸ்க்குள்ளே அப்ரூவ் பண்ணுறாங்க. பட் ரெட் கேட்டகரின்றது வந்து உடனே நம்ம 15 டேஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியல, அதுக்கு டைம் லிமிட்லாம் இல்லை, அதுக்கும் நம்மளோட தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுலேருந்து ஒரு குறிப்பிட்ட கமிட்டி வச்சு அதுக்கு வந்து கொடுக்குறாங்க, அதுக்கு வந்து ரெட் கேட்டகரி கொடுக்குற இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க அந்த மீட்டில், அந்த கமிட்டியில். ஸோ அதனால் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தான் எல்லாமே முடிவு பண்ணுறது. ஓகே, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை, ஒரே லைனில் முடிச்சிடலாம், அடிக்கேட் வாட்டர் சப்ளை. நம்ம ஒரு ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வரணும், அங்கே தண்ணி வளம் நல்லா இருந்தால் தானே கொண்டு வருவாங்க, அந்த தண்ணி இல்லாமல் நிறையா ஃபேக்ட்ரிஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து அடிக்கேட் வாட்டர் சப்ளை மஸ்ட்ன்ற மாதிரி. ஃபோர்த் வந்து பவர், பவர் அப்படின்றது வந்து அன்இன்டர்பிரேட்டட் பவர் சப்ளை, அதாவது தடையில்லாத மின்சாரத்தை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்.
இண்டிவிஜுவல் பவர் பிளான்ட்டே பர்மிட்டட். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வைங்களேன், அவருக்கு தேவையான பவரை அவரே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. அவர் அந்த பவர் பிளான்ட்டை அவங்க வச்சுக்கலாம். நோட் எக்ஸி அது வந்து எப்படின்னா 25 மெகாவாட்ஸ் அந்த அளவுக்கு மேலே இருக்க போகக்கூடாது. அதாவது நாட் மோர் தென் 25 மெகாவாட்ஸ், அதாவது 25 மெகாவாட்ஸுக்கு மேலே அவங்க அந்த கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. இல்லை அப்படின்னா 110% ஆஃப் தர் ஓன் யூஸ் இட், அதாவது அவர் 100% வந்து அவங்க பயன்படுத்தி ப்ளஸ் உங்களுக்கு அவங்க இப்போ வந்து ரெண்டு பல்ப் ஏரியத்துக்கான கரண்ட் வந்து ஒரு 10 வாட்ஸ் தேவைப்படுதுன்னு வைங்களேன். அப்போது 10 வாட்ஸ்னால் அதுதான் 100%. இவங்க 11 வாட்ஸ் வரையும் உருவாக்கிக்கலாம், ஏன்னா எமர்ஜென்சிக்காக அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம், இல்லை வந்து அதை வந்து சப் யூனிட்டுக்கு வந்து விற்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ நாட் மோர் தென் 110%, ஓகேவா? ஓகே, இல்லை பெருசாக வேறு இல்லை. வேறு என்ன இல்லை சொல்ல அப்படின்னா, அவங்களுக்கும் இபியோட டிபார்ட்மெண்ட்டுக்கும் நிறையா லிங்க்ஸ் அக்ரிமெண்ட்ஸ்லாம் மியூச்சுவல் கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு என்னென்னா, இங்கே நான் அதெல்லாம் கொடுக்கல, அதெல்லாம் தேவையில்லாத பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் சும்மா. இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு இபி போர்டு தான் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி போர்டு, அவங்க தான் வந்து எல்லாமே மின்சாரத்தை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கீழே தான் இதுவும் வரும். பட் ஆனால் இவங்க வந்து தனியாக இண்டிவிஜுவல் பிளான்ட் வச்சாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ சாரி, ஒருவேளை வந்து இவங்களுக்கு வந்து இப்போ சப்ளை வேணும் அப்படின்னாங்கன்னா, ஸோ அப்போ உங்க இவங்களுக்கும் அந்த யூனிட்டுக்கும் நம்மளோட இபிக்கும் ஒரு மியூச்சுவல் கான்ட்ராக்ட் மூலயமா எவ்வளோ மாதத்துக்குள்ள எவ்வளோ இயர்லி எத்தனை டேர்ம்ஸு அந்த மாதிரிலாம் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு அவங்க வந்து காசு கொடுத்து அவங்களுக்குள்ளே முடிச்சுப்பாங்க. ப்ளஸ் அப்படி இல்லைன்னா, இப்போ இவங்க வந்து இண்டிவிஜுவல் பிளான்ட் வச்சுட்டாங்க, பட் இருந்தாலும் அவங்க வந்து நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன்லாம் பயன்படுத்துகிறாங்க, அதர் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா கூட இவங்க வந்து நீங்கள் சம் சார்ஜ் வந்து அவங்க கட்டி ஆகணும். ஸோ இந்த மாதிரி அந்த இதுலேயும் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா, ஒரு சில எக்ஸப்ஷன் அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும், அது அவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் தெரிய வரும். ஓகே, அப்போ எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டு பாயிண்ட் போதும், ஓகேவா? டாக்ஸஸ், டாக்ஸஸ் வந்து ஆல் லோக்கல் டேக்ஸ். ஏன் லோக்கல் டேக்ஸ்லாம் இல்லை, ஏன்னா மொத்தமே வந்து இவங்க தான் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ லோக்கல் பாடிஸோட டிபெண்டன்சி உங்களுக்கு இல்லை. ஸோ எதுக்கு வந்து லோக்கல் டேக்ஸ் தேவையில்லாத எக்ஸம்ட்டு? அப்புறம் ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து டுவர்ட்ஸ் லேண்ட் டிரான்சாக்ஷன் இல்லை. அதாவது நீங்கள் லேண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஸ்டாம்ப் டியூட்டியோ ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் செலவாகும், அதெல்லாம் கூட எக்ஸம் பண்ணுறாங்க. இந்த ஃபெசிலிட்டி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. லேபர் ரெகுலேஷன், லேபர் ரெகுலேஷனை பொறுத்த வரையும் சிம்பிள், நிறைய லேபர்ஸ் ரெகுலேஷன் இருக்குது, அதை எல்லாத்தையும் வந்து சிம்பிளிஃபை பண்ணுவாங்க இவங்களுக்கு இந்த இடத்துல தொழில் தொடங்குறவங்களுக்கு. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் சிஸ்டமும் சிம்பிளிஃபை, அந்த இப்போ லேபர் அட்மினிஸ்ட்ரிக்கெலாம் நிறைய இருக்குது, அடிக்கடி ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க லேபர்ஸ் சம்மந்தமாக, அதையும் சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் கண்டிப்பாக வேணும், பட் ஆனால் மினிமம் லெவலில், அதாவது ஒரு இண்டஸ்ட்ரினா அந்த இடத்துல வந்து எப்படி லேபரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்ட் வந்து பண்ணுவாங்க, எதுனா மினிஸ்டர் ஆஃப் லேபர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. ஸோ அப்படி வரும்போது அவங்களோட இப்போ நிறைய குறையெல்லாம் வந்து இவங்க தான் வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயும் இருக்குது, பட் ஆனால் மினிமமாக வைக்கிறாங்க, ரொம்ப கம்மியான லெவலில் இன்ஸ்பெக்ஷன் வைக்கிறாங்க. நியூ கான்செப்டாக நிறைய உருவாயிருக்கு, அதாவது ஃப்ளெக்ஸி டைம், செல்ஃப் சர்டிஃபிகேஷன், டைம் ஒர்க் டைமிங் ஃபார் உமன். அதாவது ஃப்ளெக்ஸி டைம்ன்றது எப்போ வேணால் வேலை செய்யலாம், செல்ஃப் சர்டிஃபிகேஷன் வந்து ஒரு சில விஷயத்துக்குலாம் அவங்களே வந்து செல்ஃப் சர்டிஃபை பண்ணிடலாம், அதாவது அக்னாலஜ்மெண்ட் ஒரு சிலர்கிட்ட ஒப்புதல் வாங்கியவன அவசியம் இல்லை, அதெல்லாம் அவங்களே செல்ஃபாக சர்டிஃபைட் பண்ணலாம். ஓகே, ஒர்க்கிங் டைம் ஃபார் உமன், உமனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷலிட்டிலாம் இருக்குது, அது வந்து யூஎன் ஜென்ரல் அசம்பிளி மூலமாக நிறைய லாஸ் பாஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒர்க்கிங் டைமு உமனுக்கு ஸ்பெஷலாக வைக்கலாம். ஓகே, செவன்த் பாயிண்ட், இப்போ மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கடைசி 4 பாயிண்ட் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பேன், ஏன்னா நிறைய நம்ம கவர் பண்ணிட்டோம். செவன்த்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ், எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒருத்தர் தொழில் தொடங்கிறதுக்கு ஏகப்பட்ட ஃபார்மெட் இருக்குது, இங்கேருந்து கிளியரன்ஸ் வாங்கணும், அங்கேருந்து கிளியரன்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறமேட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும், அப்புறம் டிரான்சாக்ஷன், அது இது நிறையா இருக்குது. இது எல்லாமே ஒரே சிங்கிள் ஒரு சிம்பிளிஃபை பண்ணி சிங்கிள் விண்டோக்கள் ஒரே இடத்துல எல்லாத்தையும் முடிக்கிறதுக்காக தான் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ்ன்னு சொல்கிறேன், ஓகேவா? நிறையா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு.
அதர் சர்வீஸ், ப்ரொவிஷன் ஃபார் அதர் சர்வீஸ்னா, இதுவும் நான் ஒரே வார்த்தை சொல்லிடலாம், அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனோ ஃபயர் சர்வீஸோ எக்ஸெட்ரா இந்த மாதிரி ஒரு போஸ்டில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது தேவைன்னா இவங்க தான் மொத்த இவங்க தான் வந்து இந்த இதில் இருக்கிற டெவலப்பர்ஸ் தான் செலவு பண்ணி அவங்களோட மெயின்டெனன்ஸ் தான் அவங்கள பார்த்துக்கணும். ஸோ இது வந்து கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணணும் தவிர மொத்தம் அதுக்கான